الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم لا يبيع الرجل على بيع أخيه ولا يخطب على خطبة أخيه إلا أن يأذن له رواه مسلم السلام عليكم ورحمة الله وبركاته அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். ஒருவர் தன்னுடைய சகோதரர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு இடையில் குறுக்கிட்டு இவர் வியாபாரம் செய்ய வேண்டாம். அதாவது ஒருவர் ஒரு பொருளை விலை பேசும்போது அதே பொருளை தாமும் விலை பேச வேண்டாம். மேலும் கூறினார்கள், ஒருவர் தம் சகோதரர் பெண் பேசி கொண்டிருக்கும் போது இடையில் குறுக்கிட்டு அதே பெண்ணை பெண் பேச வேண்டாம். ஒருவர் ஒரு பெண்ணை தனக்காக அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காக பெண் பேசி கொண்டிருக்கும் போது அதே பெண்ணை குறுக்கிட்டு தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ பெண் பேச வேண்டாம். ஆனால் அந்த சகோதரர் இவருக்கு அனுமதி அளித்தாலே தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவர் ஒரு பொருளை வாங்குவதற்காக விலை பேசி கொண்டிருக்கும் போது அதே பொருளை மற்றொருவர் குறுக்கிட்டு அதை விட சற்று குறைவான விலைக்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டாம். காரணம், அப்படி செய்யும் பொழுது இவருக்கும் அவருக்கும் மத்தியில் போட்டியும் பகைமையும் சண்டையும் ஏற்பட வாய்ப்புண்டு. இதே போன்று ஒருவர் தனக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ ஒரு பெண்ணை பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை தெரிந்தே குறுக்கிட்டு மற்றொரு நபர் அதே பெண்ணை அல்லது அதே ஆணை கூட வைக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக பெண் பேச வேண்டாம். காரணம், இப்படி செய்வதன் மூலமாக அந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் போட்டியும் பகைமையும் விரோதமும் உண்டாகும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் முதலில் பெண் பேசியவர் அவர் அனுமதி அளித்தாலே தவிர, அதாவது முதலில் பெண் பேசியவர் தான் பெண் பேசியதை விட்டு விலகி நாங்கள் விட்டுவிட்டோம், தாங்கள் வேண்டுமானால் பெண் பேசிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி அளித்தால் அது நன்கு உறுதியாக தெரியுமானால், அவர் விட்டுவிட்டார் என்பது உறுதியாக தெரியுமானால் வேண்டுமானால் மீண்டும் இவர் சென்று பெண் பேசலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸிலிருந்து சில மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சட்டம் என்னவென்றால், திருமணத்திற்கு முன்பே பெண் பேசி வைத்துக் கொள்வது என்பது ஷரீஅத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. பெண் பேசி வைத்துக் கொள்வது, அதற்கு நாம் உருதுவிலே மங்னி என்றோ அல்லது தமிழிலே நிச்சயம் நிச்சயதார்த்தம், உருதுவிலே மங்னி, சில நபர்கள் நிஸ்பத் பேசியாச்சு என்பதாகவெல்லாம் பெயர் வைத்திருப்பார்கள். எப்படி வேண்டுமானாலும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஷரியத்தினுடைய அடிப்படையில் அரபியிலே ஹித்துபா என்று சொல்லப்படும் ஷரியத்துடைய அடிப்படையில் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். இதே போன்று இரண்டாவது சட்டம், இந்த நிச்சயதார்த்தம் என்பது ஷரியத்தினுடைய பார்வையில் மணமக்களின் பெற்றோர்கள் ஒருவர் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு வாக்குறுதி என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் ஷரியத்தினுடைய அடிப்படையில் திருமணத்தினுடைய வாக்குறுதியாக இருப்பதால் இன்னாருக்கு இன்னாருடைய பெண், உதாரணத்திற்கு பெண் வீட்டாராக இருந்தால் எங்களுடைய பிள்ளையை உங்களுடைய இந்த ஆணுக்கு கொடுக்கின்றோம், நாங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றோம், இன்ன தேதியில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு வாக்குறுதி. அதே போன்று ஆண்கள் ஆண் வீட்டாராக இருந்தால் உங்களுடைய பெண் பிள்ளையை எங்களுடைய இந்த ஆண் பிள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற இந்த தேதியில் நாம் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதாக திருமணத்தின் வாக்குறுதி. பொதுவாக
ஒரு சட்டம் என்னவென்றால், வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறாமல் இருப்பதுதான் மிக மிக நல்லது. ஒரு முஸ்லிமின் அடையாளம் அதுதான். எனவே நிச்சயதார்த்தம் என்பது ஒரு வாக்குறுதி என்ற அடிப்படையில் ஷரியத் அதை அனுமதிக்கின்ற காரணத்தினால் அந்த வாக்குறுதியை முறிக்காமல் இருப்பதுதான் மிகவும் ஏற்றமானது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நிர்பந்தமான சூழ்நிலை முறிக்க வேண்டிய அவசியம், வேறு வழி இல்லை, இதை அப்படியே தொடர்ந்து நிக்கா வரை திருமணம் வரை கொண்டு செல்லவே முடியாது, தக்க காரணங்கள் ஏதேனும் தெரியுமானால் இந்த வாக்குறுதியை முறிப்பதற்கு அனுமதி உண்டு. அதே போன்று அடுத்த ஒரு சட்டத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னவென்றால், இதுக்கு முன்பும் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த நிச்சயதார்த்தத்திற்கு முன்பாக இந்த வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்பாக மணமகன் மணமகளை பார்த்து கொள்வது சுன்னத்தாக இருக்கின்றது. இதே போன்று மற்றொரு சட்டம், இந்த ஹித்துபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிச்சயதார்த்தத்தினுடைய அந்த சபையில் முன் நிபந்தனைகள் ஏதும் இல்லாமல், முன்னாலேயே சொல்லி வைத்த நிபந்தனைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லாத பரிசு அன்பளிப்புகள், இதை பரிமாறிக்கொள்வதில் எந்த ஒரு இடையூறும் இல்லை, அனுமதி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அடுத்த சட்டம் மிக கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, அப்படி நிச்சயதார்த்தத்தில் ஹிதுபாவில் பரிசு பொருட்கள் பரிமாறப்படுமானால் பெண் வீட்டார்கள் ஏதேனும் கொடுப்பார்களே ஆனால், அல்லது ஆண் வீட்டார்கள் முன் நிபந்தனை இல்லாமல் பேரம் பேசாமல் அறவே சிந்திக்காமல் ஏதாவது ஒரு பரிசை பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளைமார்கள் கொடுப்பார்களே ஆனால், அந்த ஆணுடைய வீட்டார்கள் கொடுப்பார்களே ஆனால், அதை பெற்றுக்கொண்ட வீட்டார்கள் திருமணம் முடியும் வரை அதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் நல்லது. காரணம், திருமணம் முடியுமா முடியாதான் நல்லாவுதான் தெரியும். எனவே அந்த பெறப்பட்ட பரிசு பொருட்களை அன்பளிப்புகளை திருமணம் நடைபெறும் வரை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் மிகவும் நல்லது. காரணம், சில இடங்களிலே நிச்சயதார்த்தம் முறிந்து விடுகிறது, அதற்கு பிறகு என்ன நடைபெறுகிறது, நாங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுங்க, நீங்கள் கொடுத்ததெல்லாம் கொடுங்க, அதுவா அது வந்து யூஸ் பண்ணியாச்சு அப்படின்னு திரு திருன்னு முடிக்க வேண்டியது. அப்போ அந்த பொருளை திருமணம் முடித்து திருமணம் நடைபெறும் வரை அதை பயன்படுத்தக்கூடாது, இதுதான் மிகவும் நல்லது. அதே போல முறிவு ஏற்பட்டுச்சுன்னு வைங்களேன், இந்த கொடுத்த அன்பளிப்பை வாங்கிறது இருக்கு பாருங்க, கேட்கறதற்கு இதை விட ஒரு இழிவான ஒரு காரியம் வேறு எதுவுமே இல்லை. அது எத்தனை லட்சமா இருக்கட்டுமே, கொடுத்த அன்பளிப்பை தாருங்கள் என்று கேட்பது, இதை விட இழிவான செயல் வேறு எதுவும் இல்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இதே போன்று நிச்சயதார்த்தத்தின் சபையில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியமானது என்ன தெரியுமா, பேசிக்கொள்ளலாம், மகர் எவ்வளவு தருவீங்க என்ற அந்த மகருடைய நிர்ணயம் அந்த நிச்சயதார்த்தத்தின் சபையில் பேசப்பட வேண்டும், பேசப்படலாம். ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அந்த நிச்சயதார்த்தத்திற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா, ஒரு இழி பெயர் தமிழ்ல உண்டு, பண வச்சு வாங்கியதான் கேட்பாங்க. மகர் கொடுக்க வேண்டிய அந்த ஆண் வீட்டார்கள் மகர் எவ்வளவு என்று, எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று கேட்க வேண்டிய பெண் வீட்டார்கள், அப்படிப்பட்ட அந்த சபைக்கு பெயரை பண வச்சு கொடுக்கிறது என்பதாக ஒரு இழிவான பெயரை வைத்து நிச்சயதார்த்தம் என்றாலே பண வச்சு கொடுக்கிறது, பெண் வீட்டார்கள் பண வச்சு கொடுப்பாங்க, அந்த ஆண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டார்கள் வாங்கி கொண்டு செல்வார்கள் என்னும் அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் பின்தங்கி இருக்கின்றது. கணியத்திற்குரியவர்களை அதே போன்று அந்த நிச்சயதார்த்தத்தினுடைய சபையில் திருமண தேதியை முடிவு செய்து கொள்ளலாம், அது விரைவாக இருக்க வேண்டும். இதே போன்று ஒரு தடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. நிச்சயதார்த்தத்தினுடைய அந்த சபையில் மங்கினியில் மாப்பிள்ளை பார்க்கலாமே தவிர பெண்ணுடைய கரத்தை பிடித்து மோதிரம் போட்டு விடுவது அது பொதுவாக வழக்கத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகின்றது, நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய ஹராமான செயலாகும். அல்லாஹு தஆலா கேட்டதனுடைய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வாஆக்கிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.